அந்த பள்ளியில் வந்து நான் 2006 வந்து சேர்ந்தேன். ஆனால் தொடர்ந்து இப்போ 4 வருடங்களாக கூட நான் அறிவியல் ஆசிரியராக இருக்கேன். 100% தேர்ச்சியை நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் தனியார் பள்ளிகளில் வந்து 9th படிக்கும் போதே அந்த பிள்ளைங்களை 9th பாஸ் பண்ண போகும்போதே அவங்கள வந்து ஃபில்டர் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து 8th வரைக்கும் ஃபுல் பாஸ் தான், 9th கூட ஃபுல் பாஸ் தான். அதில் 8th அந்த பிள்ளை தகுதி இருக்கோ இல்லையோ ஆனால் 9th வந்துடுறான். அந்த பையன் 10th வரும்போது சில பிள்ளைகள் ஒழுங்காக வாசிக்க கூட முடியாத நிலைமையில் இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட பையங்களை தான் நாங்கள் தேர்ச்சிக்கு வழிவகுக்கிறோம். 100% அவனை வந்து தேர்ச்சி அடைய வைக்கணுன்றது வந்து எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சவால்னே சொல்லலாம். ஆனால் தனியார் பள்ளிகளில் அப்படி இல்லை. அதனால் நம்மளுடைய அரசு பள்ளியில் வேலை பார்க்கிறவர்களை வந்து எளிதாக இடைபோட வேண்டாம். அவர்களைப் போல திறமையான மாணவர்களை நாங்கள் பயிற்றுவிக்கவில்லை. அவருடைய பின்தங்கிய நிலையில் உள்ள மாணவரையும் நாங்கள் தேர்ச்சிக்கு கொண்டு வரோம்னு சொன்னால் அதில் எங்களுடைய உழைப்பு அதில் உங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் உழைக்கிற இடத்துல சந்தோஷமாக பேரண்ட் வந்து அந்த நாங்கள் என்ன விரும்புகிறோமோ அவன் ஒழுங்காக அட்டண்டன்ஸ் கொடுக்கணும், அவனுடைய ஒழுக்கம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சில கண்டிப்பான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அதை ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்காம அவனுடைய நன்மைக்காக தான் அதை நாங்கள் செய்கிறோங்கிறத பேரண்ட்டும் உணர்ந்துக்கிடணும், எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிடணுன்றது என்னோட. அடிப்படை வந்து ஒழுக்கம் தான். அதுக்கப்புறம் நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் உள்ள மாணவர்கள் ஆனாலும் கூட எங்களுடைய முயற்சியினால அவனை முதன்மையான மாணவனாக நிச்சயமாக கொண்டு வர முடியும். தனியார் பள்ளிகளை விட எங்களுடைய தேர்ச்சி சதவீதம் அதிகமாக இருக்கிறது என்றால் அதில் எங்களுடைய உழைப்பு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் மாணவர்கள் எங்களுக்கு ஒழுங்காக பள்ளிக்கு வருவதற்கு அது அவங்களுடைய குடும்பம் உதவி செய்ய வேண்டும். மாணவர்கள் இந்த கிராமப்புறங்களில் சின்ன சின்ன விசேஷத்துக்கு கூட அல்லது ஒரு கொடை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 5 லீவ் போட்டுடுறான். ஆனால் தனியார் பள்ளிகளில் அப்படியெல்லாம் லீவ் போட முடியாது. அவங்களுடைய கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அளவு சூழ்நிலையில் கூட அந்த மாணவர்களை நாங்கள் தேர்ச்சிக்கு வழிவகுக்கிறோன்றா அப்படின்ற ஒரு நிலைமை வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அந்த சவாலை நாங்கள் எடுத்து அதை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். இன்னும் மேலும் நாங்கள் முழு மூச்சோட உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால் அரசு பள்ளியில் வேலை பார்ப்பவர்களை எளிதாக தயவு செய்து கருத வேண்டும். சார், இந்த ஜிஜி சார் சீனியர் மோஸ்ட் எங்கள் ஸ்கூலில் நீங்கள் வாங்க மேடம். நீங்கள் வந்து விஜயகல்யாணி இடைநிலை ஆசிரியராக பள்ளியில் 15 ஒர்க் பண்ணலாம். அதாவது இந்த பையன் வந்து என்ன 6th 7th 8th தான் படித்தான். உண்மையிலே ரொம்ப நல்ல பையன், படிப்புலேயும் சரி ஒழுக்கத்துலேயும் சரி பின்படிப்புலேயும் சரி எல்லா வகையிலையுமே விடுறாங்க. ஃபஸ்ட்டு முடிய தண்ணியுமே +1 ஃபஸ்ட்டு படிச்சுருக்குறான். இது வரைக்கும் எங்கள்கிட்ட ஒரு நாள் கூட அவன் இதுவாக நடந்தது கிடையாது. ரொம்ப எல்லா வகையிலையும் நல்ல பையன். அவனுக்கு இந்த ஒரு பெரிய பெருமை கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஒரு பாடம் எடுத்த ஆசிரியர் முறையில் நடந்து மேலும் மேலும் பல பெருமைகள் அடைய வேண்டும் என்பது என் பேர் சுப்லட்சுமி. இந்த ஸ்கூலில் வந்து இப்போ 10 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்துல்லா வந்து 6th 7th 8th அவனுக்கு நான் பாடம் எடுத்துருவேன். என்னோட ஸ்கூலில் நான் நல்ல ஒபீடியண்டாக இருப்பான், நல்ல ஒழுக்கமாக இருப்பான். எது சொன்னாலும் உடனே பிக்கப் பண்ணிடுவான் கிளாஸில். அதாவது எந்த ஒர்க் கொடுத்தாலும் கூட அதை முதல் நாளாக செஞ்சு கொண்டு வருவான். அதனால அப்போவே எங்களுக்கு தெரியும். ஒரு பொதுவாக நாங்கள் ஒரு சின்ன பிள்ளைல கண்டுபிடிச்சிருவோம். பேசிக்கலேயே பெரிய ஆளாக வருவான், நல்லா வருவான், பின்னாடி பிரகாசமாக இருப்பான். அந்த இதில் அப்துல்லாவும் கொஞ்சம் மனசு படிச்சதுனால எந்தையுமே குயிக்காக பிக்கப் பண்ணுறதுனால அதனால் அவன் எலிஜிபிள் தான் ஜப்பான் போயிட்டு வர்றதுக்கு எலிஜிபிள். கலாச்சார வளர்ச்சிக்காக அங்கே போயிட்டு வந்துருக்கான். அது வந்து ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்லையெல்லாம் சொல்லி ரொம்ப பெருமை பட்டேன். எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் போயிருக்கிறான், அவன் வந்து என்கிட்ட படித்த பையன், நான் சின்ன கிளாஸில் பாடம் எடுத்துருக்கிறேன் போயிருக்கிறான் அப்படின்னு ரொம்ப பெருமை பட்டேன்.
பேப்பர்லாம் பக்கத்துலாம் கூட காமிச்சேன், பேப்பரில் இது எங்கள் என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. அந்த எங்களுக்கும் பெருமை சேர்த்துருக்கான், ஸ்கூலுக்கும் பெருமை சேர்த்துருக்கான், அவங்க ஊர் இந்த ஊருக்கும் பெருமை சேர்த்துருக்கான், அவங்க பெற்றோர்களுக்கும் ரொம்ப கடமை. இது போன்ற மற்ற மாணவர்கள் வர்றதுக்கு உங்களுடைய அறிவுரை? அதாவது எல்லாருக்குமே பேசிக் வந்து ஒழுக்கம் தான், படிப்பு வந்து ரெண்டாம் பட்சம் தான். முதல்ல ஒழுக்கமாக இருந்து ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து சொல்கிற வேலைகளை செஞ்சு பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாலே பிரகாசமாக வருவாங்க. எம்எஸ்சிவி ஐந்து வருடமாக இந்த பள்ளியில் வந்து கணித பட்டதாரி ஆசிரியராக இருக்கிறேன். அப்துல்லாக்கு வந்து நான் கிளாஸ் நடத்தலை, பட் ஆனால் விளையும் பயிர் உழையிலே தெரியும். அந்த மாதிரி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மைங்கிற மாதிரி அவனுடைய உயர்ந்த ஒழுக்க நிலை தான் அவரை வந்து இன்னைக்கு ஜப்பான் வரைக்கும் அவனை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கு. அதாவது இன்னைக்கெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது, ஒரு அரசு பள்ளியிலேருந்து ஒரு பையன் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் என் பிள்ளைங்கள்லாம் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தா கூட எங்கள் ஸ்கூல் பையன் ஜப்பான் போயிருக்கானோடனே அந்த பிள்ளைங்களுக்கு நம்பவே முடியல, எப்படி உங்கள் ஸ்கூல் பிள்ளைய அப்படி போனான்னு சொன்னாங்க. அவனோட பேசிக் டிசிப்ளின் வந்து அவனை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு. எந்த ஒரு குழந்தை ஒழுக்கத்தோடு இருக்கோ, தாய் தகப்பருக்கு கட்டுப்பட்டு ஆசிரியர்கள் பேச்சு கேட்டு நடக்குதோ, அந்த பிள்ளை உயரிய நிலை அடையுங்கிறது வந்து இவன் ஒரு சான்று. ஒரு அதாவது இந்த இளைய சமுதாயம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது சீர்கேடான சூழ்நிலையில் வந்து சிக்கி தவிக்கிறாங்க. அதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மாஸ் மீடியா ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். வீட்டுக்கு வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் டாய்லெட் இருக்கோ இல்லையோ, ஆனால் இப்போ ஒரு டிவி இருக்குது. அந்த டிவியில் வந்து என்னென்ன நிறைய பாசிட்டிவ் சேனல்ஸ் இருக்குது, டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்குது, பட் தே ஆர் நாட் வாட்சிங் தட். என்ன அதாவது விட்டில்கள் வந்து என்ன செய்யும்னா வெளிச்சத்தை பார்த்து வர்ற மாதிரி, அதாவது மிக தரக்குறைவான சேனல்களை பார்த்து பிள்ளைங்க வந்து இன்றைய சமுதாயமே மாணவர் சமுதாயமே வந்து சீரழிஞ்ச பாதையில் போயிட்டுருக்கு. இது வந்து உலகத்தை வந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு இட்டு செல்லுமோங்கிற ஒரு அச்சம் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் வெளிப்படையாகவே இருக்குது. அதாவது சுற்றுச்சூழல் ஒரு பெரிய பாதிப்புனா அடுத்த மாணவ சமுதாயம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அடுத்த வேர்ல்டுக்கு ஒரு த்ரெட்டனிங். நம்மளோட வளரும் இந்தியாவில் வந்து இந்த மாணவ சமுதாயம் வந்து ஒரு தவறான பாதையில் போய் நம்ம வந்து ஒரு வல்லரசாக அமெரிக்காவை மிந்தக்கூடிய ஒரு வல்லரசாக வரக்கூடிய நாடுக்கு இது ஒரு தடைகளாக அமைஞ்சுமோங்கிறது எங்கள் எல்லாருக்கும் ஒரு வருத்தமாக இருக்குது. ஆனால் அப்துல்லா மாதிரி ஒரு பையன் வந்திருக்கான் அப்படிங்கிறப்போ நாளைக்கு இந்த எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லையும் நாங்கள் சொல்லியிருக்கோம், அவனை மாதிரி டிசிப்ளினாக இருந்தனா யூ கேன் ஆல்சோ கெட் அ சான்ஸ் அண்ட் யூ வில் ஆல்சோ ப்ரொசீட் டு கிரேட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்கள்கிட்ட ஒரு பெஸ்ட் முன்னுதாரணமாக அவனை பிளேஸ் பண்ணி நாங்கள் அவனை சொல்லியிருக்கிறோம். அவன் அப்துல்லா வந்து அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் பல மேன்மைகளை எய்தி அவனுடைய பெற்றோருக்கும் எங்கள் பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறோம். என் பெயர் உமாதேவி, நான் இந்த ஸ்கூலில் ஒரு 23 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். ஆனால் பிள்ளைங்களுடைய வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள், அதாவது அறிவு வளர்ச்சின்னு சொல்லுவேன், நாளுக்கு நாள் நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து சேர்ந்த புதுசில் இருந்த ஸ்கூலுக்கும் இப்போ உள்ள ஸ்கூலுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இதுக்கு காரணம் பெற்றோர்களிடம் காணப்படுற விழிப்புணர்வு. என்னென்னா நான் முதல்ல இந்த ஸ்கூலுக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அதிகமாக படிக்க வரவே மாட்டாங்க, 6th அல்லது 7th அப்படியே நின்றுவங்க பிள்ளைங்க. ஒரே ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 10th ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் 10th எடுக்கிறாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒரு கிளாஸில் 60 பிள்ளைங்க இருக்கிற அளவுக்கு பிள்ளைங்கள்ட்டையும் விழிப்புணர்வு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதே மாதிரி பெற்றோர்கள்ட்டையும் படிக்கணுங்கிற விழிப்புணர்வு இருக்குது. இந்த விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக ஆனால், அதாவது நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஸ்கூலில் எந்த வித சேட்டையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு வேணும். ஏன்னா சிலர் பெற்றோர்கள், எல்லா பெற்றோர்களையும் சொல்லலை, சில பெற்றோர்கள்ட்ட கொஞ்சம் ஸ்கூலில் கண்டிப்பு இருந்தால் அதெல்லாம் இருந்தால் இருந்தால் ஏதாவது சொல்கிற அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் களைஞ்சு நல்ல நிலைமையில் பிள்ளைங்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் விழிப்புணர்வு இருந்தால் இந்த அப்துல்லாவ மாதிரி நாளைக்கு 10 பிள்ளைகள் உருவாகலாம். இன்றைக்கி ஒரு பையன் உருவாகியிருக்கான், நாளைக்கு 10 ஆகலாம், நாளாளைக்கு 100 ஆகலாம். அப்படி ஆகணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும் உண்டார். ஆனால் அப்துல்லாவை பொறுத்தளவில் அப்துல்லாவுக்கு 6th நான் 8th வரைக்கும் பாடம் எடுத்திருந்தேன். அவர் ரொம்ப நல்ல பையன், எந்த டவுட் இருந்தாலும் உடனே எங்கள் கேட்டு இது எப்படி செய்யணும் என்ன இது அப்படின்னு கேட்பான். இந்த மெயினாக அவன்கிட்ட ஒழுக்கமும் அதிகமாக, ரொம்ப அமைதியான பையன், இருக்கிற இடமே தெரியாது அந்த மாதிரி ஒரு அமைதியான பையன். அவனுக்கு இன்னும் இந்த 10th மார்க் எடுக்கிற மாதிரி 12th அவன் அதிக மார்க் எடுத்து பல சலுகைகளை பெறணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கொண்டேன். என்னுடைய 12 வருஷமாக இந்த பையனுக்கு கிடைச்சது வந்து அவனுடைய ஒழுக்கம் தான் மெயின் காரணம்.
யார் எந்த டீச்சர் எடுத்தாலும் சரிதான், பாடம் இருக்கிறவங்க இருந்தாலும் சரிதான், பாடம் இருக்காத டீச்சர் இருந்தாலும் சரிதான், யாரை பார்த்தாலும் முதல்ல மிஸ் பண்ணுறது பண்ணியிருக்கா வந்து ஒரு பெரிய நல்ல குணம் இருக்குது. அந்த குணத்துக்காக தான் இந்த மாதிரி அடுத்து இந்த கடவுளையும் கொடுத்துருக்காரு, இந்த ஜப்பான் படம் வாய்ப்பை கொடுத்துருக்காரு. எந்த ஊதி சொன்னாலும் எந்த துறையிலும் சிறந்து விளக்கணுங்கிறன்னா அவனுக்கு ஏற்கனவே அவங்க ஒரு கற்ற போட்டியாக உடைய முதல்ல வந்து நிற்பான், கவிதை போட்டியாக முதல்ல வந்து நின்றுவான், பாட்டு போட்டி எதுனாலும் சேர்ந்தான், அதுக்கு உதாரணம் மிம்மிகளோட பண்ணுவான். அந்த அளவு எல்லா துறையிலும் சிறந்து விளங்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் இருக்கிறனால அவனுக்கு கிடைத்த ஒரு பரிசாகவே நினைக்கணும். இதே மாதிரி அவன் மேல் மேல் உயரணும்னு நான் ஆண்டத வேண்டும். So,
there's many thing I want to say, so whatever I want to say, I don't remember this. So anyway, once again, I want to thank to Lord, I want to thank to all the government of India, all officials, and our CM and Education Minister and Director, all JDs of this government of Tamil Nadu. Thank you so much. Madam. மேடம் நம்ம மேடம் நாங்களாம் கிளாஸ் போகிறோம்